So now another plantation crop, very important plantation crop, that is best of coffee tea இதெல்லாம் பார்த்தோம். காஃபி நியர்லி திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் வெரி சீரியஸ் பெஸ்ட், நிறைய பெஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து போரர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு கொஷின் ஒரு 5 மார்க்கில் கூட போயிட்டு ரைட் த போரர் பெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட். அல்லது 2 மார்க் என்லிஸ்ட் தி காஃபி பெஸ்ட், அதாவது காஃபி போரர் பெஸ்ட் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் ஒயிட் ஸ்டெம் போரர், ரெட் போரர், ஷார்ட் ஹோல் போரர், காஃபி பெர்ரி போரர். இதுதான் வந்து 3 போரர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு யூ ஹாவ் டு நோ அதர், மற்ற எல்லாமே சக்கிங் பெஸ்ட் தான். மீலி பக், க்ரீன் ஸ்கேல், ப்ரௌன் ஸ்கேல், சாஃபர்ஸ், ஹாரி கேட்டர்பில்லர், காஃபி பீன் பீட்டில், இதெல்லாம். ஸோ இதில் வந்து ஒயிட் ஸ்டெம் போரர் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர். அதாவது ரிட்ஜஸ், இதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். அதாவது திஸ் ஒயிட் போரரே இருக்குது, நிறைய 4-5 போரர் இருக்கே. இதில் வந்து நம்ம வந்து ஒயிட் போரருக்கு வந்து நம்ம எப்படி வந்து டிசிக்னேட் பண்ணுறது அப்படின்னா, த இன்ஃபெஸ்டட் பிளான்ட் ஷோ த விசிபிள் ரிட்ஜஸ் அதாவது ஒரு ரிட்ஜ் மாதிரி, ஒரு மேலே கீழே மேலே அந்த மாதிரி அரௌண்ட் த ஸ்டெம். ஸோ இது வந்து யூ ஹவ் டு இருக்கும். மற்ற எல்லாமே வந்து டனல், அதாவது டனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து டனல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இருக்கும், அது வந்து ரூட்டு வரைக்கும் அது வந்து தே ஃபீடு. அப்போ அஃபெக்டான பிளான்ட் எல்லாமே என்னான்னு கேட்டிங்கன்னா தே கெட் டெஸ்ட்ராய்ட் அண்ட் டீகேட், அதாவது வில்ட் ஆகி செத்து போயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது ஜைலோட்ரிக்கஸ் குவாட்ரிபஸ், அதாவது குவாட்ரிபஸ். அதுதான் வந்து அதே போல் எயிங் பிளான்ஸ் அட்ராக்டட் பை த போரர் மே டை, அதாவது இந்த 7 to 8 இயர் இருக்கக்கூடிய பிளான்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா அது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டை ஆயிடும். ஸோ அதுதான் இதோ யூ கேன் சி த சிம்டம், அதாவது அந்த டனலிங் சிம்டம்ஸ், டனல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அது ஸோ யூ கேன் சி த ரிட்ஜ், ஒரு இந்த ரிட்ஜ் மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி ரிட்ஜாக இருக்குது. சி யூ கேன் சி த ரிட்ஜஸ், ஸோ ரிட்ஜஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சிம்டம்ஸ், இது இருந்துட்டாலே டியூ டு ஒயிட் போரர். ஸோ திஸ் இஸ் த ஒயிட் போரர் அடல்ட், யூ கேன் சி த ஒயிட் போரர் அடல்ட். ஸோ திஸ் இஸ் த அடல்ட். மித்தெல்லாம் நாம் அந்த அந்த தே ஹவ் கிவன் த பயாலஜி கேன் கோ த்ரூ இட். நெக்ஸ்ட் ஒன், இது மேனேஜ்மெண்ட்டை வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே வந்து ஆப்டிமம் ஷேடை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். யூனோ ஷேட், அதாவது எஸ்டேட்ஸில், அதாவது காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த சில்வர் ஓக்கெலாம் போட்டு விடுவாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ஷேடிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இன்ஃபெஸ்டட் ஃபீல்டை வந்து எப்போவுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் அந்த ரிட்ஜ், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒயிட் ஸ்டெம் போகிறதுக்கு அந்த ரிட்ஜஸ் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு டேக் அவே அண்ட் யூ ஹவ் டு டெஸ்ட்ராய் தெம். அதே போல் காலர் ப்ரூன் த இன்ஃபெஸ்டட் பிளான்ஸ் அண்ட் எப்போவுமே ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ எப்பப்பெல்லாம் தேவைப்படுது காஃபி அந்த எஸ்டேட் வந்து ப்ரூனிங் அதெல்லாம் செய்யணும். அதே போல் யூ ஹாவ் டு ரிமூவ் த லூஸ் ஸ்கேலி பார்க் ஆஃப் த மெயின் ஸ்டெம், அதாவது இதெல்லாம் ரொம்ப லூஸ் அந்த டேமேஜான ஸ்டெம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூ ஹாவ் டு நோட் தெம் அண்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் தோஸ் திங்ஸ், அதாவது வித் யூஸிங் காயர் க்ளவ் ஆர் கோக்கனட் ஹஸ்க் வச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே போல் ஸ்க்ரப்பிங் டியூரிங் த ஃப்ளைட் பீரியட்ஸ், அதாவது கில் த எக்ஸ் அண்ட் கிரப்ஸ் ப்ரெசன்ட் இந்த பார்க் ரீஜன், அதாவது ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த அஃபெக்ட் அந்த க்ரப்பு அடல் இருக்கிறப்ப அதே கெட் கில்டு. ஸோ அதே போல் யூ ஹாவ் டு ஸ்வாபிங், அதாவது ஸ்வாபிங் ஆஃப் எனி கெமிக்கல்ஸ், அதாவது மோனோக்ரோட்டோபஸ் வந்து யூ கேன் ஏபிள் டு ஸ்வாப். ஸோ அதெல்லாம் வந்துட்டு திஸ் இஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஃபார் தி காஃபி ஒயிட் போரர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காஃபி பெர்ரி போரர், திஸ் இஸ் த இன்ட்ரடியூஸ்டு பெஸ்ட், அதாவது 1990ஸில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பின்ஹோல் சைஸு இது வந்து இருக்கும், ஒரு இதில் வந்து பின்ஹோல் சைஸ் வந்து இருந்துச்சுன்னா திஸ் இஸ் டியூ டு காஃபி பெரி போரர். இது வந்து பெரியை போர் பண்ணி அந்த டனலிங், அதாவது டனல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும், ஃபீட் இன் சைட் த கண்டென்ட். அது போல் இது வந்து பவுடரி சப்ஸ்டன்ஸ் வந்து ஆஃப்டர் த டேமேஜ் வந்து யூ கேன் சி த இந்த காஃபி பெரியில் வந்து யூ கேன் சி. ஸோ ஹியர் யூ கேன் சி த அந்த ஷார்ட் ஹோல் சிம்டம்ஸ் வந்து அந்த காஃபியில் வந்து இருக்குது. யூ கேன் சி ஹியர், யூ கேன் சி த காஃபி அந்த இது சிம்டம்ஸு. ஸோ ஹியர் யூ கேன் சி த லார்வா இன்சைட் ஃபீடிங் ஆஃப் லார்வே அண்ட் ஹியர் ஆல்சோ டேமேஜ் பை த இது. ஸோ அது போல் யூ கேன் சி த அடல்ட் வந்து இப்படி தான் இருக்கும், அந்த பிட்டர்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஹியர். So you can see the life cycle kuduthirukanga. So here also management
அதாவது எப்போவுமே வந்து ஃபைட்டோசானிட்டரி மெஷர்ஸ், அதாவது அஃபெக்டான காஃபி கொண்டு போய் தூக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதாவது இது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த அஃபெக்டான காஃபி பெரியிலேருந்து யூ வில் கெட் அதர் அங்கேருந்து வந்து வெளியில் வந்து இது இதாகிடும். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஹியர். அதாவது தென் வந்து ஃபியூமிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது யூ ஹவ் டு ஃபியூமிகேட் பிஃபோர் டெலிவரி. அதாவது அந்த காஃபியை வந்து ஃபியூமிகேட், காஃபி பெரியை வந்து ப்ராசஸிங்க்கு முன்னாடி, மோஸ்ட்லி வந்து காஃபியை வந்து ப்ராசஸிங் பண்ணி யாரும் செய்ய மாட்டாங்க ஃபார்மர்ஸ். ஸோ பிக் ஃபார்மர்ஸ் தே வில் டூ ப்ராசஸிங் பண்ணி அதை காஃபி பெரியா, அதாவது அந்த இண்டிவிஜுவல் ட்ரை பெரியா கொண்டு போய் கொடுக்கலாம். பட் நார்மல் ஃபார்மர்ஸ் வாட் தே வில் டூ, தே வில் கிவ் அஸ் ஃப்ரூட்லேருந்து கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து தே வில் கோ அண்ட் கிவ். ஸோ தட் யூ ஹாவ் டு அவாய்ட். ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் த ஃபியூமிகேஷன். ஸோ அதே போல் அதாவது ஸ்ப்ரெட் த கனி பேக்ஸ் ஆன் த பாலித்தீன் ஷீட்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப்டர் பிக்கிங் த பெரிஸ். ஸோ அதை வந்து யூ ஹவ் டு டூ. அது நார்மலி நம்ம எல்லாம் இப்போ வந்து லைம், சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை, சாரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வைக்கிங் வந்தோம் சொல்லியிருந்தோம், சாரி ஃப்ரூட் ஃப்ளைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வந்து கீழே கலெக்ட் பண்ணதை வந்து யூ ஹவ் டு மேக்ஸிமம் யூ ஹவ் டு கலெக்ட் இட் வித் தி அதாவது எடுத்துடணும் அப்படி. சேம் திங் தி ஹவ் கிவன் ஆப்டிமம் ஷேட், அதே தான் சேம் ஷேட் அது ஒயிட் போர்டருக்கு என்ன சொன்னோம் அதே தான். So you can go. And also moisture content is very important. 10% of moisture on the Arabica type of coffee la you have to maintain. Robusta la vandu 10-11% you have to do. Adhe pola multi funnel trap vandu idu irukku. So very important, multi funnel trap is used for the control of coffee berry borer. So adhe pola this is a multi funnel trap or the fit fall trap, idu vandu you have to know. And also you can go for chemical treatment like chlorpyrifos, Bivaria. Excellent control வந்து Bivaria தான், Bivaria பேசியான வந்து ஒயிட் போரருக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து அந்த ரைனோசஸ் வீட்டுக்கிறப்பக்கு வந்துட்டு மெட்டரைசியம் அடி சோப்பே சொல்லியிருந்தோம். இது வந்து Bivaria பேசியானாங்கிறது வந்து இது வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் தி காஃபி பெரி போரர். நெக்ஸ்ட் ஒன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி Bivaria பேசியானை வந்து எப்படி இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மிக்ஸ் 500 ml ஆஃப் கிரவுண்ட் வித் வெட்டிங் ஏஜென்ட்டு கூட யூ ஹவ் டு மிக்ஸ் வித் சஸ்பென்ஷன் 20 liters ஆஃப் வாட்டர் அண்ட் 3 bags ஆஃப் Bivaria கல்ச்சர், தென் யூ கேன் கோ ஃபார் த ஸ்ப்ரே. ஸோ அதை வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு தென் பேக் பேக் ஸ்ப்ரேயர் வந்து யூ கேன் கோ ஃபார் பெரி ஸ்ப்ரே. ஸோ ஹியர் யூ கேன் சீ த அந்த அஃபெக்டான அந்த Bivaria பேசியானால் அஃபெக்டான அந்த கிரப்ஸ் அடல்ட்ஸ் எல்லாம் யூ கேன் சி, அதாவது ஒயிட்டிஷ் ஃபங்கல் க்ரோத் வந்து இருக்கும். யூ கேன் சி த ஃபங்கல் க்ரோத் எல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஷார்ட் ஹோல் போரர் அ ஜைலாண்டர்ஸ் காம்பேக்டஸ். அதாவது இது வந்து அதாவது ஷார்ட் ஹோல் போரர் இது வந்து யங் ஸ்டெம்மை வந்து இது பண்ணும். நான் முன்னாடி ஒயிட் போரர் வந்து ஒரு ஸ்டெம்மை டேமேஜ் பண்ணும், இது வந்து சக்குலட் அப்போ தான் க்ரோவாக இருக்கிற யங்கு ஸ்டெம்மை வந்து குருத்தை வந்து இதை போய் டேமேஜ் பண்ணும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஷார்ட் ஹோல் சிம்டம்ஸ் இருக்கும், ட்ரூப்பிங் ஆஃப் லீவ்ஸு, அட்டாக் லீவ்ஸ் ஃபாலோ ப்ரீ மெச்சூர்லி, டெர்மினல் லீவ்ஸ் வில்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேட். இது ஒன்றே ஒன்று தச்சு கண்டிஷன்னா எங்கு ஸ்டெம்மை போய் டேமேஜ் பண்ணும். ஒயிட் போரர் வந்துட்டு வெரி ஹெல்த்தி, அதாவது மெயின் ஸ்டெம்மே டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா இது வந்து டேமேஜ் ஆன் எங்கு, அதாவது அப்போ தான் க்ரோயிங்கான ஸ்டெம்மை வந்து இது வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த அடல்ட் பீட்டில். இதை வந்து மேனேஜ்மெண்ட்டு இது வந்துட்டு யூ ஹாவ் டு ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே போல் அந்த ரிமூவ், அதாவது ஏற்கனவே அஃபெக்டான அந்த இதெல்லாம் வந்து யூ ஹவ் டு ரிமூவ் தென் பின், அதாவது ஷேட் மெயின்டைனிங் அந்த ஸ்டேட்டில் வந்து யூ ஹவ் டு மெயின்டைன். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்செக்டிசைட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ அதே போல் மீலி பக் இருக்குது, பிளானோகோக்கஸ் ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ அதே தான் நார்மலி வந்துட்டு இது வந்து ஃபுல்லி டேமேஜ் ஆன் எவ்ரி பார்ட்ஸ், நோட்ஸ், லீவ்ஸ், ஸ்பைக்ஸ், பெரிஸ் எல்லாம். ஸோ கேன் சீ த அஃபெக்ட் ஆன அந்த பெரி. ஸோ அடிக்குவேட் இதே தான் ஷேட் அது இருக்கணும். அண்ட் ஆண்ட்டு பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு மேனேஜ் பிகாஸ் ஃபோரஸி. நம்ம முன்னாடியே வந்து அந்த மேங்கோ மிலிபக், ஜெயின்ட் மிலிபக் இருக்குங்க, ட்ரோசோச்சியரா மேனேஜ் மேஜிஃபரே. ஸோ அதில் வந்துட்டு யூ ஹவ் சீன் தோஸ் திங்ஸ். ஸோ அதே தான் சேம் திங் ஹியர். அண்ட் யூ கேன் கோ ஃபார் கெமிக்கல் ஸ்ப்ரே அதில் அது அல்லது நீம் இது. ஸோ அதே போல் கிரிப்டோலெமஸ் மாண்டூசரி இஸ் வெரி எக்ஸலன்ட் ப்ரெடேட்டர், தட் ஒன் யூ கேன் கோ. அண்ட் க்ரீன் ஸ்கேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அதுதான் வந்து க்ரீன் ஸ்கேலோட ஸ்பெசிஃபிக் இதுவே வந்து காஃபி இது தான். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ கேன் சி த அந்த காஃபி க்ரீன் ஸ்கேலோட அந்த அந்த டேமேஜ்லாம் வந்துட்டு யூ கேன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரௌன் ஸ்கேல் சாய் சிட்டி ஆஃப் காஃபி. ஸோ மேனேஜ்மெண்ட் நார்மலி செகண்ட் பெஸ்ட்டுக்கு என்ன மேனேஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கணும், யூ கேன் கோ. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கிரப் ஹாலோ ட்ரைக்கா.
இது வந்து ரூட்டை வந்து ஃபீட் பண்ணும். எல்லோயிங் ஆஃப் லீவ்ஸ், ஸ்டண்டர்ட் க்ரோத், வில்டிங், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டு கேன் கோ ஃபர் சாயில் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர் எயிட்டு, எனி இன்செக்டிசைட்ஸ் சாயில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஃபீல்டு சானிடேஷன், க்ரப்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கேன் டெஸ்ட்ராய் தம். ஹேரி கேட்டர்பில்லர்ஸ் ஆல்சோ தேர் ஃபோர் ஸ்பீஷியஸ் அண்ட் த மோஸ்ட்லி டீஃபோலியேஷன் தான். அண்ட் அகெயின் சேம் திங் கேன் கோ ஃபார் எனி மேனேஜ்மெண்ட். காஃபி பீன் பீட்டில் இருக்குது மோஸ்ட்லி. திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபீல்ட் கம் ஸ்டோரேஜ் பெஸ்ட் தான். நான் எப்படி பொட்டேட்டோ டியூபர் மாத் வந்து ஃபீல்ட் கம் ஸ்டோரேஜ் பெஸ்ட்னு சொல்லி, அதே போல் அரிக்கேரியஸ் ஃபெசிகுலேட்டர்ஸ் இது வந்து ஃபீல்டு கம் ஸ்டோரேஜ் பெஸ்ட்டு. ஸோ நார்மலி ஃபியூமிகேட், அதாவது ஸ்டோரேஜ் கண்டிஷனில் ஃபியூமிகேட் பண்ணலாம். 1:1 எத்திலின் ட்ரைமோபைட் ஆர் மெத்திலியம் மெத்தில் ப்ரோமைட் கேன் கோ ஃபார் இட். அண்ட் ஸ்னெயில் ஆல்சோ இஸ் அ இம்பார்ட்டன்ட் பெஸ்ட், அரிஃபேண்டா சொலைட்டா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டீஃபோலியேட் தி, அந்த ஸ்னெயில் வந்து கம்ப்ளீட்லி டீஃபோலியேட் த லீவ்ஸு எல்லாமே இது பண்ணிடும், டெண்டர் பிரான்ச் எல்லாமே. ஸோ அதே போல் யூ கேன் யூ கோ ஃபார் ஃபிஷ் மென்யூர், அதாவது அந்த மீன் கழிவை வச்சு யூ கேன் கோ அட்ராக்ட் த ஸ்னெயில்ஸ் அண்ட் கில் தெம். எப்போவுமே வந்து எஸ்டேட்டை க்ளீனாக வச்சுருக்கணும், ஸ்னெயில்ஸ் ஓன்ட் கம் தெம். அண்ட் ஸ்னெயில்ஸ் வந்து ஈஸிலி டு பிக் அவே அண்ட் யூ கேன் கில் தெம். அண்ட் மெட்டராலிடிஹைட் வந்து யூ கேன் யூஸ் இட். அண்ட் ஆல்சோ ரிப்பலன்ஸ் லைக் லைம், உடாஷ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட், இட் இஸ் ரெட் போரர், ஜிசுரா காஃபி, லெப்டாப்டரன் பெஸ்ட். இது வந்து காட்டு கேட்டர் ப்ளஸ் போர் இன்டு த ஸ்டெம் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் தி ஃபீட் ஆன் த வுட். ஸோ இந்த ஏர்லி ஷோ த வில்டிங் சிம்டம்ஸ், அதாவது வில்டிங் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிஜஸ் சிம்டம்ஸ் இருக்காது. நம்ம ஒயிட் போரர், அதாவது முன்னாடி பார்த்த போரஸ் அந்த இது இதுக்கு சொல்லியிருந்தோம், ரிஜஸ் வந்து இருக்கும், இதில் வந்து ரிஜஸ் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ யூ கேன் சீ த அந்த ரெட் போரரோட லார்வாவும் அதோட அடல்ட்டும், ரெட் போரரோட லார்வா, திஸ் இஸ் ரெட் போர் அடல்ட். ஸோ ஃபார் தட் யூ கேன் கோ ஃபார் அஃபெக்டட் பிரான்ச்சை வந்து கட் பண்ணி ப்ரூன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அப் டு பெஸ்ட் ஆஃப் காஃபி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பெஸ்ட் ஆஃப் டீ. இதில் வந்து மோஸ்ட்லி சக்கிங் பெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ டீ மஸ்கிட்டோ பக்கு, அதே போல் ரெட் ஸ்பைடர் மைட்டு, ஸ்கார்லட் மைட்டு, பர்பிள் மைட்டு, பிங்க் மைட்டு, எல்லோ மைட்டு, ஸோ த்ரிப்ஸ், ஏஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதே போல் லூப்பர் கேட்டர்பிளர், லாப்ஸ்டர் கேட்டர்பிளர், ஃப்ளஷ் வார்ம்ஸ், டீ டாட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ கேன் சி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டீ மஸ்கிட்டோ பக், எலோ பல்டஸ், தீ ஓரா. அதில் முன்னாடி பார்த்தது அந்த கோவாவில் வந்துட்டு எலோ பல்டஸ் ஆண்டனி, திஸ் இஸ் எலோ பல்டஸ் தீ. டீங்கிறதுனால டீ தீ ஓரா அப்படின்னு எழுதும். ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ் பெஸ்ட்டு. இதை வந்து மோஸ்ட்லி வந்து ஷேடட் ஏரியாஸ் தான் அதிகமாக வந்து இந்த பெஸ்ட் வந்து வரும். ஸோ நார்மலி வந்து இது என்ன, ஆல் பார்ட்ஸ் அஃபெக்டட், அது பட்டு, எங் டெண்டர் ஸ்டெம்ஸு, இது இது லீவ்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே போல் பங்க்சர் த பிளான்ட் டிஷ்யூ வித் த நீடு லைக் ரோஸ்டம் அண்ட் இன்ஜெக்ட் த டாக்ஸிக் சலைவா. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இந்த பக்கை வந்து தே ஹாவ் சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், இப்போ லிஹாப்பர்லாம் சொல்லியிருந்தோம், டாக்ஸிமியா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அஃபெக்ட் ஆனதில் வந்து பங்க்சர்ஸ் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும், த லீஃப் வந்து கலப் அண்ட் டீஃபார்ம் அண்ட் ட்ரை அவே. ஸோ திஸ் இஸ் தி அடல்ட் ஆஃப் த அந்த அந்த டீ மஸ்கிட்டோ பக். ஸோ லூப்பர் கேட்டர்பிளர் இதே தான், சேம் திங் ஹியர், ஃபுல்லி வந்து டீஃபோலியேஷன் தான். அதே போல் எங் எங் த மெச்சூர் லார்வா ப்ரிஃபர் த ஓல்டர் லீஸ், க்ரோனப் லார்வா ஃபீட் த என்டையர் லீஸ், அதாவது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ் பண்ணிடும். இதுதான் வந்து டீ டீ லூப்பர், அதாவது அந்த லூப்பரோட இது. நார்மலி வந்து நம்ம கெமிக்கல் என்ன செய், அதாவது நார்மலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற கெமிக்கல் வந்து யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லாப்ஸ்டர் கேட்டர்பிளர், இது பேர்லேயே லாப்ஸ்டர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது பெரிய சைஸால் ஒரு கேட்டர்பிளர் இருக்கும், ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லார்வா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு பிளான்ட்டே இதை கெட் காலி பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் தி லாப்ஸ்டர் கேட்டர்பிளர். ஃப்ளஷ் ஃபார்ம்ஸு, இது வந்து ஃப்ளஷ் ஃபார்ம் வந்து என்னென்னா, இதை வந்து கேட்டர்பிளர் ஸ்டைஸ் அப் மார்ஜின் ஆஃப் த டெண்டர்லீஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அ கேஸ் என்க்ளோசிங் த பட். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல் கேரக்டர். அதே போல் இது வந்து அப்பர் எபிடர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸ் தான் வந்து ஃபீட் பண்ணும், கிரிங்க்லிங் கர்லிங் லெதர் இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இட் ப்ரிஃபர்ஸ் தி யங்கு இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீ டாட்டிக்ஸ். டாட்டிக்ஸ் இதோ இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, வெப்பிங் பண்ணிடும், அதாவது ஒரு டீ அந்த டீ ஒரு 4-5 லீஃப் ஒரு 7 லீஃபை சேர்ந்து வெப் பண்ணிடும். ஸோ தே ஃபீட் இன்சைட் த நெஸ்ட். So that is the main difference between the various caterpillars of tea, homena coffee na. So short hold borer vandu envalesia fornicators, அதாவது ஷார்ட் ஹோல்ஸ் வந்து ப்ரைமரி பிரான்ச்சஸில் இருக்கும், டைபேக் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். டைபேக்னால் பேத்தாலஜி பிடிச்சிருப்பீங்க, அதாவது டிப்லேருந்து அப்படி காஞ்சிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஹியர்.
ஸோ நெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ரெட் ஸ்பைடர் மைட்டு நான் ஒலிகோனிக்கஸ் காஃபி, ஸ்கார்லட் மைட் பிரிவிபால்பஸ் கலிஃபோர்னிக்கஸ், பர்பிள் மைட்டு கெலக்கோரஸ் காரினேட்டஸ், பிங்க் மைட் வந்து அக்காலிஃபா தீயே, எல்லோ மைட் வந்து பாலிபேக்கட் ஆசினோமஸ் லேட்டஸ். ஸோ ரெட் ஸ்பைடர் மைட் வந்து யூனோ நார்மலி ரெட் ஸ்பைடர் மைட்டுக்கு என்ன டேமேஜோ அதை வந்து யூஆப்ரேட் வெப்பிங் பண்ணும், ப்ரான்சிங் முன்னாடி நம்ம பெண்டிலெலாம் படிச்சிருக்கோம், ப்ரான்சிங் இருக்கும் பிரிஞ்சால்லாம், ஸோ அதே யூ கேன் ரைட் ஃபார் த ஹியர் ஆல்சோ ஃபர் டீ ஆல்சோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கார்லட் மைட், இது வந்து அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃபில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரௌன் டிஸ்கலரேஷன், அதாவது இது வந்து ப்ரௌன் டிஸ்கலரேஷன் ஆஃப் த லீவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பர்பிள் மைட், திஸ் கேலக்கரஸ் காரினேட்டஸ் இஸ் த மேஜர் பெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. இதை வந்து அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி மெச்சூர் லீவ்ஸ் வந்து இருக்கும். அசாம் டைப்பில் தான் வந்து வெரி மோர் சசப்டபிள், அசாம் டைப் ஆஃப் டீயில் தான் வந்து இட்ஸ் வெரி சசப்டபிள் டு இந்த மைட்ஸ், அதாவது பர்பிள் மைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைட்ஸ் எல்லாமே மைட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டீ அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஐ ஹவ் டு ரைட் இட் கெலக்கரஸ் காரினேட்டஸ். நெக்ஸ்ட் இஸ் பிங்க் மைட், இது வந்து அபாக்சியல் சைட் அண்டர் சைட் எல்லாமே வந்து அண்டர் சைஸ் ஆஃப் த இது, இதாவது காஸ் த பேல், அதாவது அஃபெக்டட் லீவ்ஸ் வந்து அப்வர்டு கர்லிங் வந்து இருக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் மற்றெல்லாம் ப்ரௌன்சிங் இருக்கும், ப்ரௌனிங் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், பட் இதில் வந்து கேர்லிங் சிம்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சேம் திங் அசாம் டைப் இஸ் மோர் சசப்டபிள். இதில் வந்து நெக்ஸ்ட் எல்லோ மைட் பாலிஃபேக்கட் அசனோமஸ் லேட்டஸ், இது வந்து டவுன்வர்ட் கர்லிங், அதாவது பிரிட்டில் கார்கி லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து அது முன்னாடி பார்த்தது வந்து அப்வர்டு கர்லிங், இது வந்து டவுன்வர்ட் கர்லிங். எல்லோ மைட்னா டவுன்வர்டு, முன்னாடி நம்ம வந்து பிங்க் மைட் வந்து அப்வர்டு கர்லிங். ஸோ இன்டர்னோட்ஸ் கெட் ஷார்ட் அண்ட் ஸ்டண்டர்ட் அண்ட் டீஃபார்ம். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட், ரெண்டுத்துக்கும் யூ ஹவ் டு நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ த்ரிப்ஸ் ஆல்சோ இட் இஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். த்ரிப்ஸ் வந்துட்டால் யூனோ அந்த கார்கி அப்பியரன்ஸு, அந்த அன்னியூ கேர்ல்டு இதெல்லாம் வந்து யூ ஹவ் டு ரைட் இட். ஸோ திஸ் இஸ் த அந்த கேர்லிங் க்ரிங்க்லிங்லாம் எழுதிக்கலாம், சக்கிங் பெஸ்ட் இருக்கிறதே தான். ஸோ இதே சேம் திங் தான் டாக்ஸ் ஆஃப்டர் ஆரண்டி, இது யூ ஹவ் டு ரைட் த சேம் திங்.